புதுக்கோட்டை மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா மகேஸ்வரியிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய மக்களுக்கு கழக தலைவரின் ஒன்றிணைவோம் வா திட்டத்தில் அனைவருக்கும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அரசாங்கம் செய்ய வேண்டிய மனுக்களும் வரும் நிலையில் அந்த மனுக்களை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டனர். இதில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட பொறுப்பாளரும் திருமயம் சட்டமன்ற உறுப்பினருமான ரகுபதி, வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் கே கே செல்லபாண்டியன், புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் பெரியண்ணன் அரசு, ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினர் மெய்யநாதன் உள்ளிட்டோர் மனு அளித்தனர். தொடர்ந்து பேசிய திருமயம் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் மத்திய இணை அமைச்சருமான ரகுபதி, அமைச்சர் காமராஜ் கூறுவதைப் போல உணவு பஞ்சம் வந்துவிட்டதாக திமுக வதந்திகளை பரப்பவில்லை. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உணவிற்கு கஷ்டப்படும் ஏழை எளிய மக்களுக்கு கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் ஆணைக்கிணங்க உணவுப் பொருட்கள் சாப்பாடு வழங்கி வருகிறோம் எனவும், அரசுக்கு நாட்டு மக்கள் கஷ்டப்படும் நிலையை சுட்டிக்காட்டுகிறோம் என்றும் கூறினார். கட்டமாக கொடுக்கப்பட்ட அந்த 2982 மனுக்கள் தவிர இரண்டாவது கட்டமாக நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வந்திருந்த 20313 மனுக்கள் இன்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் எங்களால் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட பொறுப்பாளர் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கு ஒப்படைத்திருக்கிறோம். ஒன்றை மட்டும் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். இது கொரோனா காலம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து சாப்பாட்டுக்கு அவங்க வழி இல்லாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் உணவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய காமராஜ் அவர்கள் ஏதோ தமிழகத்தில் உணவு பஞ்சம் வந்து விட்டதைப் போல நாங்கள் வதந்திகளை கிளப்பி விடுவதாக சொல்கிறார். உணவு பற்றாக்குறை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா? உணவு கிடைக்காமல் மக்கள் தடுமாறுகிறார்களா இல்லையா? இன்றைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு உணவுக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள்? யாராவது பொட்டலம் கொடுத்தால் கூட வாங்கக்கூடிய அளவுக்கு